என்றால் வழி, சீர்ஷம் என்றால் தலை, வழிகளுக்கெல்லாம் தலையாயிருப்பது என்று நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மார்கழியிலே பலர் பலவற்றை செய்கிறார்கள். நல்ல நாள் என்றால் பலர் பலவற்றை செய்வார்கள். நல்ல நாள் என்றால் தான் கொண்டாடுவது உண்டு, தன்னுடைய இல்லத்தாரோடு சேர்த்து கொண்டாடுவது உண்டு, தன்னோடு ஒட்டி இருக்கின்ற உறவினரோடு சேர்த்து செய்வது உண்டு, வலியவர்களோடு செய்வது உண்டு, நலிந்தோரோடு செய்வது உண்டு, நாட்டுக்கண்டு செய்வது உண்டு என்று தத்தம் திறத்திற்கு ஏற்றவாறும் தத்தம் உள்ளத்து ஒருங்கிணைப்பின் நிறத்துக்கு ஏற்றவாறும் செய்பவர்கள் பலர் உண்டு. இதே மார்கழியில பலர் தத்தம் தெய்வங்களை எல்லாம் தேவரை எல்லாம் வழிபட்டு போற்றுகிறார்கள். பற்பலர் அவருடைய வீடுகளிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நன்மை தீமைகளை எல்லாம் சரி கட்டுக் கொள்ளும் பொழுது தனக்கென்று தனி நோன்பு நோக்கவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவர் நோக்கும் பொழுது தனிப்பெரும் பயனை தனக்கென்று ஏற்று தனிப்பெரும் தலைவனாயிருக்கின்ற எம்பெருமானை ஏற்றி புகழ்ந்ததனாலே திருப்பாவையாகிற மார்கழி நோன்புக்கு சிறப்பு. தனிப்பயனாய் தனக்கென்று பயன் நோக்கி செய்வார் பலர். இப்படி தனிப்பயனை செய்யாமல் தனிப்பெரும் பயனாய் இருக்கின்ற இறை ஊழியத்திற்காக செய்தவள் ஆண்டாள். அதுபோல தனித்தலைவனாய் தன்னை தனித்துக் கொண்டு தனக்காக செய்கின்ற செயல்களுக்கு நடுவே தனிப்பெரும் தலைவனாய் இருக்கின்ற எம்பெருமானுக்காக அந்த நோன்பை நோற்றிருப்பதனாலே அவனுடைய உள்ளம் குளிகைக்காகவும் அவனுக்கு தன்னை கொடுத்து தன்னை அவன் ஏற்கும்படி செய்வதற்காகவும் அவனுக்கு எப்பொழுதும் இங்கும் அங்கும் வழிவில்லாத குற்றவராகிற அடிமை செய்வதற்காகவும் கேட்கப்படுவதனாலே இந்த தனிப்பெரும் பயனும் தனிப்பெரும் தலைவனும் ஒழுங்கி இருக்கின்ற இந்த அருமையான ஒரு நோன்பானது தனிப்பெரும் நோன்பாக இந்த மார்கழியில் இருக்கிறது. அவற்றை திருப்பாவை என்கிறோம். திருப்பாவைக்கு 100 பொருள் சொல்வார்கள் உண்டு. பாவை என்றால் ஒரு பெண், திருப்பாவை என்றால் இலக்கணங்கள் எல்லாம் பொருந்தி இருக்கின்ற பெண். பெண்மைக்குரிய இலக்கணமாகப்பட்டது அச்சமணம் நாணம் பயிர் மாத்திரம் அல்ல. பெண்மைக்குரிய இலக்கணம் என்னவென்றால் நல்ல ஒரு கடவுளை வேண்டி ஏற்றல், நல்ல ஒரு கணவனோடு இணங்கி வாழ்தல், நன்மக்களை பெற்றுதல், பெற்று நன்மக்களை நன்வழி பேடி பாதுகாத்து அவர்களை வழிநடத்தி செல்தல், அவர்களோடு சேர்ந்து வழி வழியாக அறமும் பொருளும் இன்பமும் வீடும் பெறுமாறு வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு ஒரு முன் எடுத்துக்காட்டாக இருந்து செயல்படுத்தும் ஒரு பெண்ணுடைய முழு இலக்கணமாகும். தானும் சிறந்து சிறந்தாரோடு இணங்கி சிறந்தாரை பெற்று சிறப்பிலே அவர்களை எய்வித்து இந்த சிறப்பு வழித்தோன்றலாக அமையும்படி செய்வதே சிறப்புடைய பெண்ணினுடைய இலக்கணம். இது உலகத்திற்கு. இந்த திருவாகிற பாவை என்றால் இந்த இலக்கணங்கள் மாத்திரமில்லை, பாவை என்பது இங்கு ஆன்மாவை குறிப்பது. எம்பெருமான் பரமன், அவனோடு பாவை பரவி இருக்கின்ற ஆன்ம இனங்களுக்கு பாவை என்ற பெயர். பெண்மை என்பது ஆணுக்கும் பெண்மைக்கும் இரண்டுக்கும் பொதுவான ஒன்று. அதேபோல் ஆண்மை என்பதும் பெண் ஆண் முதலானவருக்கு பொதுவாக உண்டு. ஆனால் ஆண்மையும் பெண்மையும் அற்று இருக்கின்ற பேராண்மை புருஷோத்தமன் என்கிறார்கள். புருஷோத்தமனை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் ஆணுமல்லன் பெல்லும் அல்லன் அல்லா அலிமல்லன் என்று ஆழ்வார் சொல்கிறார். அதுபோல பேராண்மை உடையவனாக இருக்கின்றவன் எம்பெருமான். ஆக இந்த ஆண் என்கிற தன்மையானது உடலிலேயும் இருக்கிறது, உயிரிலேயும் இருக்கிறது, உள்ளத்திலேயும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஒரு அரசனுக்கு தன்னுடைய அவையில் இருக்கும் பொழுது அறிவாகிற ஆண்மை இருப்பதை பார்க்கிறோம். தன்னுடைய காதலிடம் இருக்கும் பொழுது மென்மையாகிற ஆண்மை பெண்மையின் வடிவத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அதே போர்க்களத்திலே அவனுக்கு ஆண்மை இருப்பதை பார்க்கிறோம். ஆக ஆண்களுக்கும் உள்ளத்திலே ஒரு பெண்மை உண்டு, ஆண்மையும் உண்டு. பெண்களிலே அந்த ஆண்மை உடையவர்களும் உண்டு, பெண்மை உடையவர்களும் உண்டு. ஆக ஒன்றை ஏற்கும் திறமாய் இருப்பது, ஒன்றை ஏற்கும் திறமாய், நடத்தும் திறமாய், ஒருங்கிணைக்கும் திறமாய், நியமிக்கும் திறமாய் இருப்பதை ஆண்மை என்றும், அப்படி அவர்களோடு இணங்கி இருக்கின்ற திறமையை பெண்மை என்றும் சொல்வோம். நல்ல திறத்தை ஆண்மை என்றும், நத்திரத்தோடு இயங்கு நிறம் கொடுக்கின்ற தன்மையை பெண்மை என்று சொல்வோம். இந்த அடிப்படைப்படி பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு பெண்மை உண்டு, பெண்களுக்கு ஆண்மை உண்டு. பெண்ணை போல இருக்கின்ற ஆடவர்களை பார்க்கிறோம், ஆடவர்களை போன்றிருக்கின்ற பெண்களை பார்க்கிறோம், உடலாலும் பார்க்கிறோம், உள்ளத்தாலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே பெண்களாக இருந்தாலும் தன்னை காத்துக் கொள்ளும் பொழுது தற்காப்பின் பொழுது அவர்கள் ஆண்மையை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். அதே ஆணாக இருந்தாலும் அறிஞர்களிடத்திலே நாணம் கொண்டு பெண்மையை காட்டுவதை பார்க்கிறோம். ஆக ஆண்மை பெண்மை இந்த இரண்டுமே எல்லோருக்குள்ளும் உண்டு. உடலில் இருக்கின்ற ஆண்மையாய் கொண்டு அவர்களை ஆண்மை என்று உள்ளத்தால் சொல்லலாகாது. ஆக ஆண்மை என்பது உள்ளத்தால் அமைவது, யாரோடு செய்கிறோமோ அந்த உறவாலே அமைவது, அந்த சூழ்நிலையால் அமைவது என்றெல்லாம் பெரியோர் நினைத்திருக்கிறார்கள். ஆக ஆன்மா பிறப்பிலி, கசடிலி, மாறிலி, கேடிலி, ஆண் பெண் என்கிற இனமிலி என்றெல்லாம் பெரியோர்கள் பகிர்ந்திருந்தாலும் அது எல்லாவற்றிலேயும் நிறைந்திருக்கின்ற எல்லாவற்றையும் நடத்துகின்ற எம்பெருமான கடிமைப்பட்டிருப்பதனாலே அது பெண்மையை மறையானது விதித்திருக்கிறது. ஆக எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமானுக்கு ஆண், புருஷன், புருஷோத்தமன், பேராண்மையுடையவன் என்று மறைகள் எல்லாம் இயம்பியிருக்கின்றன. ஆகையினாலே பாவை என்பது எல்லா ஆன்மாக்களையும் தொடர்புடையதாக சொல்லும். எல்லா உயிரினங்களுக்கும் புல்லிலிருந்து நான்முக கடவுள் வரை இருக்கின்ற எல்லா உயிரினங்களுக்கும் பாவை என்கிற தன்மை உயிரிலே இயல்பாக இருப்பது. ஆக திருவாகிற பாவை என்று சொன்னால் என்ன? எம்பெருமானுடைய உண்மையான இயல்பான தன்மைகளை எல்லாம்
தனக்கு உள்ளபடி அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடக்கின்ற ஒரு இலக்கணம் தான் ஆன்மாவின் இலக்கணம். அந்த இலக்கணத்தை பெற்றிருக்கின்றவர்கள், அந்த அறிவை உற்றிருப்பவர்கள் எல்லாம் திருப்பாவை என்று பெயர். ஆக அனைவரும் பாவையர். அந்த பாவையரிலே எம்பெருமானுக்கு செல்வமாக அளப்பரிய செல்வத்திற்கு அரசனாயிருக்கின்ற, அளப்பரிய பண்புகளுக்கு அரையனாயிருக்கின்ற எம்பெருமானுக்கு அணுக்களாய் இனியனாய் மனத்திற்கும் உடலுக்கும் உயிருக்கும் உற்றதொரு தோழனாய் பிணைக்கொம்பாய் கொள்கொம்பாய் வேர்பரவி நிற்கின்ற ஒரு நற்பண்பாளருக்குத்தான் திருப்பாவை என்று பெயர். இரண்டாவதாக திருவை போன்ற பாவை. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், எம்பெருமானிடத்திலே அதாவது பரமனிடத்திலே ஒரு ஜீவன் ஒரு உயிர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் பெரியவராட்டியாராகிற திரு. ஆகிற திருவாகிற பாவை என்றால் ஜீவனுடைய முழுமையான இலக்கணமாயிருக்கின்ற எம்பெருமானையை பற்றி இருத்தல், அவனைத்தவர ஒரு பொருளை எண்ணாதிருத்தல், அவனைத்தவர ஒரு பயனை ஏற்றாதிருத்தல், அவனைத்தவர மற்றொன்றை தனக்கு உறைவிடமாக கொள்ளாமல் இருத்தல் என்றிருக்கின்ற பண்புகளை எல்லாம் பெற்றிருக்கின்ற திருவாகிற பாவை. ஒருவரை பார்த்து நாம் அவற்றைப் போல ஒப்பனை செய்து கொள்கிறோம். ஒருவரை பார்த்து அவர்களைப் போல அறிஞராக வேண்டும், இவரைப் போல விளையாட்டு வீரராக வேண்டும், இவரைப் போல விவேகமுடையவராக வேண்டும் என்று ஒருவரை பார்த்து நம்முடைய பண்பை ஒப்பனை செய்து கொள்வோம். உருவத்தையும் பண்பையும் ஒவ்வொருவருடைய புகைப்படத்தையும் வரலாற்றையும் அவர்களுடைய நேர்பார்வையிலும் கண்டுகொண்டு அதற்கேற்றவாறு தன்னை ஒப்பனை செய்து வளர்த்துக் கொள்வது போல எம்பெருமானுக்கு இனியவளாய் இருக்கின்ற அகலகில்லேன் இறங்கும் என்று அலர்மேல் மங்கை என்று அழைக்கப்படுகின்ற திருவாகிற பாவை நமக்கெல்லாம் இவளைப் போலத்தான் ஒரு ஜீவன் இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி தருகின்ற முன்மாதிரியாயிருப்பதனாலே திருவாகிற பாவை. திருவாகிற இலக்கணங்கள் சேர்ந்திருக்கின்ற நல்ல ஜீவன் நல்லுயிர் வெள்ளுயிர் என்கிறார் ஆழ்வார். வெள்ளுயிர் வெண்மையுடைய உயிர் என்றால் கள்ளம் கவடமற்ற உயிர், கலப்பற்ற உயிர், பொய்யற்ற உயிர், மெய் உயிர் என்பதை ஆழ்வார் வெள்ளுயிர் என்கிறார். இந்த வெள்ளுயிருக்குத்தான் திருப்பாவை என்று பெயர். திருவாயிருக்கின்ற பாவையை பார்த்து நாம் நம்முடைய பாவையை திருவுடைய பாவையாக செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்ற விரதம்தான் இந்த உயர்ந்த நோன்பாயிருக்கின்ற திருப்பாவை என்பது. இதுல ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை என்று சொல்வதை பார்க்கிறோம். ஐந்தும் ஐந்தும் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஒவ்வொன்றையும் ஐந்து ஐந்தாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது நாம் வழிபட வேண்டிய எம்பெருமானுடைய நிலைப்பாடுகளை சொல்கின்றவை முதல் ஐந்து வாசகங்கள். எம்பெருமானை அறிந்திருப்பவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டியவற்றை சொல்வது இரண்டாவது ஐந்து வாசகங்கள். ஐந்து பேரை எழுப்புகிறார்கள். ஒருங்கிணைந்தவர்கள் உணர்ந்தும் உணராதிருப்பவர்களை உணர்விப்பதற்காக சொல்கின்ற வாசகங்கள் மற்ற ஐந்து வாசகங்கள். இந்த பதினைந்தும் கழிந்துவிட்ட அழுத்த ஐந்து எம்பெருமானை மற்றொரு பற்றுக்கொம்பாக அவனோடு அணுக்கராக இருக்கின்றவர்கள் எல்லாம் புருஷகாரம் என்பார்கள் வடமொழியில். புருஷகாரம் என்று வடமொழியில சொல்வார்கள். அதை இப்படி அவர்களுடைய பரிந்துரைப்பார் எம்பெருமானோடு பரவி ஒரு நீராக கலந்திருப்பார் நமக்கு பரிந்துரைப்பார் என்று கோயில் காப்பான் வாயில் கோப்பான் நப்பிண்ணை நங்காய் பலதேவன் என்று அவனோடு நீராக கலந்திருப்பவர்களை சொல்லுவது ஐந்து பாசுரங்கள். இப்படி கலந்தவர்களையெல்லாம் கொண்டு அடைந்து விட்டு அவனை